ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்னைக்கு ஆட்டுக்கால் சூப்பு தான் பார்க்க போகிறோம். இது வந்து இடுப்பு வலி, கால் வலி எல்லாத்துக்கும், போன் சம்மந்தமாக எல்லா வலிக்குமே இது வந்து தீர்வு கொடுக்குங்க. இது வந்து நீங்கள் தொடர்ந்து 5 நாள் எடுத்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் வலி, இடுப்பு வலி, அந்த மூட்டு வலி, எலும்பு சம்மந்தமான வலி எல்லாமே உடனே தீர்வாயிருங்க. இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாங்க, டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் கடையிலேருந்து ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்தோடனையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும். இது மேலே நம்ம வந்து அந்த முடியெல்லாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு சுடுவாங்க, அதனால மேலே கருப்பாக இருக்கும். இல்லை கொஞ்சம் கொஞ்சம் முடி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கத்தியை வச்சு சுரண்டுங்க. முதல்ல நல்லா முடிஞ்ச வரைக்கும் சுரண்டி எடுத்துருங்க. நீங்கள் சதையும் சேர்த்து சுரண்டிடாதீங்க, மேலே இருக்கிறத மட்டும் சுரண்டி எடுங்க. அப்படியும் உங்களுக்கு நல்லா வரலை அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் போட்டுருங்க. அது கொஞ்ச நேரம் அதில் ஊறிடுச்சு அப்படின்னா ஈஸியாக இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள் அது மேலே இருக்கிறதெல்லாம் ஈஸியாக வந்துடுச்சு. நீங்கள் சதையும் சேர்த்து சுரண்டிடாதீங்க. பாருங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெரட்டி ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டால் எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா இருக்கும், அதுக்காக தான். இதை நல்லா 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா சுத்தமாக ஆயிடுச்சு. இப்போ ஆட்டுக்கால் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 ஸ்பூன் மிளகும், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் எடுத்து இதை லைட்டாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கம்மியாக சேர்த்துருக்கிறதுனால நல்லா அரைப்படாது, அதனால் எந்த அளவுக்கு அரைப்படுதோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு தான் அரைப்படுது. இப்போ என்ன பண்ணுங்கள், இது கூட ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, தோல் உரித்து. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, மீடியம் சைஸ் தக்காளியாக நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். எங்களுக்கு சூப்பில் கொஞ்சம் புளிப்பு சுவை இருந்ததுன்னா பிடிக்கும், அதனால் உங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் தக்காளி மட்டும் குறைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட ஒரு 2.5 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ அளவில் சொல்லணும் அப்படின்னா ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து சும்மா பல்ஸ் மோடில் அடித்து எடுத்தால் போதும், இது நைஸாக அரைக்க தேவையில்லைங்க. வெங்காய வாடை வந்துடும். இந்த மாதிரி 1-2 படுற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் வெங்காயம் அப்படியே இருக்குது பாருங்கள், சும்மா இடித்த மாதிரி தான். இல்லை இதை நீங்கள் இடித்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் தேவையான அளவுக்கு, எந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 ஆட்டுக்கால் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள் இந்த அளவுக்கு சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் முடிகிடிலாம் இல்லாமல் பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி விதை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி 4 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு 12 விசில் விட்டு நல்லா வேக விட்டு அப்படியே விசில் அடங்குற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா ஆட்டுக்கால் வந்து நல்லா வெந்துச்சுன்னா நல்லா இருக்கும், அதுக்காக தான். பாருங்கள் 12 விசில் விட்டு விசிலும் அடங்கிடுச்சு. பாருங்கள் நம்ம எண்ணெயே ஊற்றலை, ஆனால் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆட்டுக்கால் சூப்பு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் எண்ணெய் சேர்க்காதீங்க. ஏன்னா ஆட்டுக்கால்லையே நிறையா கொழுப்பு இருக்கும், அதனால் அதிலேயே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ இதுக்கு தேவையாக கொஞ்சமாக காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் லேசாக தூவி விடுங்க. அவ்வளோதான், அருமையான ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.